ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்ம ராகு கேது பயிற்சி 2023 ஸோ எல்லா ராசிகளுக்கும் அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பலாபலன்களை பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டால், தமிழ் தேதி ஐப்பசி மாதம் 13 ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு ராகு பகவான் மேஷராசியிலிருந்து மீனராசிக்கும், கேது பகவான் துளாராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சி செய்கிறார். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8 இடமும் 2 இடமும் வேலை செய்ய போகுதுங்க. இந்த ராகுவும் கேதுவும் அந்த இடத்துல மீனத்துலேயும் கன்னிலையும் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், 1.5 வருஷ காலம் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது, கோள்களின் சாரம், கோள்களின் நகர்வுகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு 20-25% வேலை செய்யும். அதிகப்படியாக எப்பொழுது வேலை செய்யும், ஒரு 50-60% கூட எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ போனாலோ, கேது திசையோ கேது புத்தியோ போனாலும் இது வந்து ஒரு 50-60% வரைக்கும் தாராளமாக வேலை செய்யும். அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு 20-25% தான். எதற்காக இதை நம்ம இந்த கோச்சார பலன்களை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ வந்து இப்போ சொல்லக்கூடிய செய்திகளோ இல்லை நிகழ்வுகளோ நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்றா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் இருக்கணும், இல்லை அதை தவிர்த்து விலகி பாதுகாப்பாக நிற்கிறதுக்கு உண்டான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வேணும். அந்த ஒரு காரணத்திற்காக தெரிந்து கொள்வதற்கு தான். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்துலையும் பார்வையிலையும் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ சிம்மத்திற்கு இந்த சொல்லக்கூடிய பலன்கள், பயமுறுத்தக்கூடியது மாதிரி இருந்தாலும் பயம் தேவையில்லை, கவனம் இருந்தால் மட்டும் போதும். ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ராகு பகவான் 8 இடத்திற்கு போகிறார். ஸோ சிம்மத்திற்கு மீனராசி அப்படிங்கிறது வந்து 8 இடம். ஸோ 8 இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆயுள் வம்பு வழக்கு சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமாக அழுத்தமாகவும் காட்டக்கூடிய அது ஒரு விஷயம். ஸோ ராகுவினுடைய குணம் எதர்ந்தாலும் விரிவுபடுத்துவது, எக்ஸாஜிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ராகுவினுடைய குணம். சிம்மத்தினுடைய தனிப்பட்ட குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மம் அது வந்து சூரியனுடைய வீடு. ஸோ ராஜா, தலைமை பொறுப்பு, நான் என்ற அந்த ஒரு கர்வம், ஒரு அகம்பாவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும். இது கரெக்டாக ஒரு அன்ஃபேவரபிளான பொசிஷனில் போய் உட்காரும்பொழுது அந்த அன்ஃபேவரபிலிட்டி வந்து அது ரொம்ப அதிகப்படுத்தி கொடுத்துரும். இவ்வளோதாங்க. அப்போது பிரச்சனைகள் வந்து யாரோ ஒரு 3வது மனுஷனால் வருமானு கேட்டால், இல்லை, பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நம்மளே தான் காரணமாயிருவோம். இவ்வளவு நாளும் என்னுடைய குணநலன்கள் நல்லா தானே இருந்தது, இப்போ வந்து அது மட்டும் அடுத்தவங்களுக்கு பார்க்கறது கசக்கிறது என்னங்கிற மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வரும். இந்த 1.5 வருஷ காலம் கொஞ்சம் பொறுமையாகவும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி அழகாக நகர்த்திட்டால் போதும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம அப்படி பார்த்துட்டே வரலாமே. ஸோ சிம்மத்துக்கு பார்த்த மாதிரி அதிகார குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ இதனால் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தாலே போதும். பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் இந்த சிம்மத்துக்கு வந்து அந்த ஆளுமைத்தன்மை இருந்தாலும் கூட, ராஜாவனுடைய குணம் என்ன, அடுத்தவங்களை பார்த்து பாவப்படுறது, பரிவு அப்படிங்கிறது, ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்க புத்தி காமிச்சிருவாங்க. ஆனால் அது வரைக்கும் அந்த பரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்கும். என்னென்னா, இந்த பாவம் பார்த்து 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 அந்த ஆப்போசிட்டில் நம்மளுடைய அந்த பாவ குணத்தை வந்து பயன்படுத்திக்கிறான் பாருங்கள், அவன் நம்மளை ஒரு கட்டத்துக்கு மேலே தலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம முண்டி மோதி நம்ம இந்த சமுதாயத்தில் நம்மளை பார்க்குறவங்களுக்கு வில்லன் மாதிரி தெரியும். தப்பு பண்ணுறது என்னமோ அவன் தான், அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளை ஏதோ பார்க்குறக்கு வில்லன் மாதிரி தெரியும். ஸோ அவ்வளவு தூரம் கொண்டு போய்க்காதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். பிடிக்கலைன்னா அமைதியாக, இங்கே பாருப்பா இப்படி பண்ணாதப்பா, இப்படி பிடிக்கல, இது சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக சொல்லிடுங்க. நீங்கள் வந்து பொறுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் பேசும்பொழுது அது சண்டை சச்சரவாக மாறும், தேவையில்லாத மனசங்கடங்களில் வந்து நிற்கும். ஸோ சொல்லக்கூடியதையும், பிடிக்கல இது சரியில்லை இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லக்கூடியதையும் கவனமாக பார்த்து சொல்லுங்கள். யாருக்கிட்டேன்னு இல்லை, வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும், நண்பர்களாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், உற்றார் உறவினர் யாராக இருந்தாலும் சரிங்க, பார்த்து கொஞ்சம் பத்திரமாக பேசுங்க. தேவையில்லாத சண்டைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கும் உள்ள மூக்க நுழைச்சி நம்ம வந்து மூக்க புண்ணு பண்ணிக்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன், அமைதியாக பேசணும். யாரையும் ஒருத்தனை வந்து இவனை இவ்வளோ நாள் நான் நல்லபடியாக நம்புனேனே, இவனே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சு பேசி பயனில்லை. 8 இடம் வேலை செய்யுது. 8 இடம் அப்படிங்கிறது மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ மேஷராசிக்கு பார்த்தோம்னா கூட கேது பகவான் 8 இடம், ஆனால் கேது பகவான் கூட 6 இடம் தான் வரும். மேஷராசி கூட அந்த பிரச்சனை இல்லை, மித்த ஒரு சிலருக்கெல்லாம் சொல்லும்பொழுதும் கூட நம்ம வந்து அது மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது அந்த கிரகங்களினுடைய பார்வைகளை வச்சு தான் சொன்னோம். ஆனால் இந்த சிம்மத்துக்கு கரெக்டாக 8 இடமே வேலை செய்யுது. அப்படின்னா இந்த மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இன்னும் வலுவாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்கள் யாரே ஒருத்தர் நல்ல நண்பர் அப்படின்னு நம்பிட்டு இருந்திருப்பீங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க நம்பி ஏதாவது ஒன்று பேசலாம் அப்படின்ட்டு இருக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா நம்மளுக்குன்னு ஒரு இணக்கமான ஆட்கள் இருப்பாங்க.
ஸோ இவங்களெல்லாம் நம்பி பேசுவோம், நமக்கே தெரியாது அவங்க பின்னாடி போய் என்னத்தை பற்றி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. உங்களுக்கு எதனால் பிரச்சனை வருது, யாருனால் பிரச்சனை வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஸோ கவனம் தேவை. யாரையும் ஒருத்தரை கமெண்ட் பண்ணுறது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கடன் வாங்குறது அப்படிங்கிறத முழுமையாக தவிர்த்துருங்க. நான் ஆல்ரெடி ஏகப்பட்டது வாங்கி வச்சுருக்கேனே, பரவாயில்ல, அதை வந்து அடைக்கிறதுக்கும் அதை கட்டுறதுக்கும் உண்டான வழியை பாருங்கள். எச்சா கடன் அப்படிங்கிறது வாங்க வேண்டாம். இந்த கௌரவத்திற்காக ஆடம்பர செலவு, புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறேன், ஐஃபோன் 15 வந்துருச்சு வாங்குகிறேன், இல்லை இந்த வீடு கட்டுறேன், வீடு கட்டுறது கூட பரவாயில்லைங்க, அதுவும் பயங்கரமாக நம்மளுடைய எல்லைக்கு மீறி கட்டுறது, இல்லை கட்டின வீட்டை வந்து இது சரியில்லை அது சரியில்லை, டைல்ஸ் ஓட்டுறேன், கிரானைட் ஓட்டுறேன், இந்த அழகுபடுத்துகிறேன், இன்டீரியர் பார்க்குறேன், இதெல்லாம் கௌரவத்திற்காக, வெயின் ஆடம்பரத்திற்காக செய்ய வேண்டிய செயல்கள். இப்போ வேண்டாம், பிறகு கூட பார்த்துக்குவோம், இப்போ நீங்கள் அந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம். ஸோ ஏற்கனவே சனி பகவான் பார்த்துட்ருக்காரு, இதுலேயும் ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதோட இதுவும் சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. இல்லை இல்லை, என் கையில் காசு இருந்தால் செலவாகிட்டே இருக்குது, அதுக்கு நான் இதையாவது பண்ணுறேனே, ஒரு தங்கத்தை வாங்கி போடுங்க, ஒரு நிலத்தை வாங்கி போடுங்க, அதையாவது கையில் காசு இருந்தால் கடன் வாங்கி தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அங்கே தான் நம்ம வந்து மாட்டிக்குவோம். அடுத்தது இப்போது ராகு பகவான் அந்த இடம் போகும்போது உடல் உபாதைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கூட கொடுக்க ஆரம்பிப்பாங்க, காட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ ராகு பவன் அப்படிங்கிற இந்த பேக்கரி ஐட்டம், எதா இந்த மைதா மாவு சம்மந்தமாக இருக்கக்கூடிய எதாக இருந்தாலும் பேக்கரியில் போய் சாப்பிட்ற ஆட்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து குறைச்சிக்கங்க. எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டாம், ஸோ உடலுக்கு உபாதைகள் கொடுக்கும். அதே போல் ராகுங்கிறது என்ன, விஷம். அப்போ அதை என்ன மாதிரி குணநலன்களை காட்டும், நம்மளுக்கு அந்த காய்ச்சல் வருது, வைரல் ஃபீவரோ, ஸோ அந்த மாதிரி, இல்லாட்டி இந்த நரம்பு சம்மந்தமான தொந்தரவுகள் கொடுக்கக்கூடியது, கால் வலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இதெல்லாம் காட்டுச்சுன்னா உங்களுடைய உணவில் நீங்கள் கட்டுப்பாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வந்துட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறது சரிப்பட்டு வராது. அப்போ திருப்பி அது செலவுக்கு போகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வீண் விரயம். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கிறோம். 1.5 வருஷம் தானே, என்ன ஆயிருப்போகுது, பொழப்பாக்கெலாம் வரக்கூடிய சம்பாத்தியத்தை நல்லபடியாக சேர்த்து வச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு போதும். பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தைரியமாக ரெடியாக இருந்தால் போதும், நம்மளாக பிரச்சனையை க்ரியேட் பண்ணாமல் இருந்தால் சரி. அம்மாவை வந்து கவனமாக பார்த்துங்க, அம்மாவனுடைய உடல்நிலை அப்படிங்கிறது கௌரவமாக நல்லபடியாக பார்த்துக்குங்க. நம்மளுக்கு இந்த சமுதாயத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உண்டு, ஏன்னா அவர்களுடைய நேச்சர் அப்படி. அப்போ இந்த மரியாதையை இப்போ வந்து கெடுத்துக்கக்கூடிய மாதிரி எந்த ஒரு செயல்களும் செய்ய வேண்டாம். கவனமாக பாருங்கள், நீங்கள் ஏதாவது இந்த மறைமுகமாக யாருக்கும் சமுதாயத்துக்கு தெரியாமல் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள், ஓ அண்டர் த டேபிள், இல்லை நம்ம வந்து எங்கள் இதுக்கு இந்த ரேஸு சீட்டு அந்த மாதிரி, இல்லை வேண்டாத பழக்கங்கள் ஏதாவது இருக்கா, வெளியே வந்துடும் இந்த தடவை. அப்படி இவ்வளோ நாள் மறைச்சி மறைச்சி நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த தடவை வெளியே வந்துடும். நம்மளுடைய கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஆயிரும். பழிபாவங்களுக்கு ஈடுபடக்கூடியதோ இல்லை அவமானத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறிடும். ஏற்கனவே 8ஆம் இடம்னு என்னென்னு பார்த்தோம், வம்பு வழக்கு சண்டைன்னு பார்த்தோம். அப்போ வம்பு வழக்கு சண்டைன்னு போகும்பொழுது நீங்களாம் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டு அது வழக்களவுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் தீரவே தீராது. அந்த பங்காளி சண்டைகள்லாம் இருக்குல்ல, 20 வருஷம் எதுக்குப்பா சண்டை போட்டீங்க, மறந்து போச்சுடா 20 வருஷம் ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஆகிப்போயிடும். ஸோ அதனால் வாயை கொஞ்சம் கட்டுங்க, தேவையில்லாத வம்பு வழக்குக்கு போகாதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கூட கவனமாக போங்க. ஏதாவது சிறு சிறு அடிபடுறதுக்கு எதுக்கு அப்படி சும்மா ரொம்ப பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் கவனம் அப்படிங்கிறது தேவை. யாரையோ ஒருத்தரை பழிவாங்க போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் தேவையில்லை. நீ பேசிட்டே இல்லை, இப்போ நான் 4 வாரத்தை எச்சா பேசுகிறேன் பாருன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த தீரா பகையை உண்டு பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதனால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்த போதும். இது எல்லாமே ராகுக்காக, அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ அடுத்தது கேது வரும்பொழுது, கேது பகவான் எங்கே இருக்காருன்னா 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் கல்வி. 2ஆம் இடம் நல்லபடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த 8ஆம் இடம் வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு கெடுவலன் கொடுத்தாலும் இங்கே 2ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. அது ஒரு மன திருப்தி. மேலே நான் வந்து விரைய செலவுகள் செஞ்சிட வேண்டாம், உடல் உபாதை வராமல் பார்த்துங்கன்னு சொன்னதுக்கெலாம் காரணம் என்னென்னா, இங்கே உங்களுக்கு சம்பாத்தியம் வரும், அந்த சம்பாத்தியத்தை வச்சு நம்மளுடைய ஆசைகள் அப்படிங்கிற அந்த தேவையில்லாமல் செலவு பண்ணி எல்லாத்தையும் தொலைக்கிறது. இப்போ பார்த்துட்டே வரும் பாருங்களேன், ராகு பெருக்கும், கேது வந்து சுருக்கும். அப்போது நீங்கள் ஆல்ரெடி அங்கே 8ஆம் இடம் அப்படிங்கிறது வலுவாக வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த 2ஆம் இடம் கேது சுருக்கும் பொழுது தன குடும்ப வாக்கு கல்வி இந்த 4 விஷயங்களை கேது அப்படியே சுருக்க ஆரம்பிப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா தான் இந்த அந்த கெடுபலனை இந்த நல்ல பலன்களை வச்சு நம்மளால் மேட்ச் பண்ணிக்க முடியும். கேது நல்ல இடம் அப்படிங்கிறதுனால ஒரு மன நிம்மதி, கொஞ்சம் சோம்பலை தவிர்த்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. குடும்ப விருத்தி அப்படிங்கிறது உண்டு. இந்த திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்காக கண்டிப்பாக இந்த திருமணத்திற்கு உண்டான விஷயங்கள் கைகூடுவதற்கு உண்டான நல்ல பலன் அப்படிங்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் திசா புத்தி சரியாக வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக
திருமணம் கைகூடும். குடும்ப விருத்தி நல்ல அந்த பிள்ளை செல்லும் அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பேசக்கூடிய பேச்சு என்ன, இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம்னு பார்த்துருக்கோம். பேசக்கூடிய பேச்சில் கவனம் தேவை. கேது இருக்கிற காரணத்தினால அதிகமாக பேச மாட்டீங்க, அங்கேயே தான் பிரச்சனையும் வரும். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறது, பேசக்கூடாத இடத்துல கண்டதெல்லாம் பேசுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். நம்மளுடைய எல்லைக்கு மீறி, ஏற்கனவே சிம்மம் அந்த ராஜா தெரியுமா, ஸோ அந்த வாக்குஸ்தானத்தில் கேதுபவன் உட்காரும்போது என்ன பண்ணுறது, ஞானக்காரகர் நான் பெரிய புத்திசாலி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் எல்லைக்கு மீறி வாக்கு கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாட்டிக்குவோம். அதிகார பேச்சு, ஆணவ பேச்சு அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கடின உழைப்பால் தான் வந்து இந்த தடவை முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. தொழிலில் வந்து உழைங்க, எனக்கு இந்த உழைச்சம்பா அதுக்கு உண்டான ஆதாயம் இல்லையே, அதற்கு உண்டான வரவு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனக்கவலை அப்படிங்கிறது தேவையில்லை. உழைங்க. இந்த ஒரு 1.5 வருஷ காலம் ராகுகேது பெயர்ச்சியை மட்டும் கணக்கில் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உழைப்பு தான் இப்போ இந்த இடத்துல முக்கியம். அதற்குண்டான வரவு அப்படிங்கிறது தாமதத்தின் பேரில் தான் கிடைக்கும். அதை நினச்சி மன உளைச்சலோ மன வருத்தமோ பட வேண்டாம். இந்த கம்பெனி தான் இப்படி, அடுத்த கம்பெனிக்கு போனால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஸோ எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து நல்லபடியாக இருங்க. உணவு கட்டுப்பாடு ஏற்கனவே சொல்லிட்டேன், பேக்கரி ஐட்டம் ஆயில் ஐட்டம் அப்படிங்கிறது உணவு கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியம். உடல்நிலையை கெடுத்து விட்டுரும். அடிப்படை படிக்கக்கூடிய, பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 6வதுக்குள்ளேன்னு வச்சுங்களேன். ஸோ பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அப்படிங்கிறது தேவை. பெற்றோர்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு 6வது படிக்கிறதுக்குள்ளே பையன் இருக்கு அப்படின்னு சொன்னால் போட்டு அட்டி சாச்சு சாத்துறதுனால ஒரு பயனும் இல்லை. 6வது கூட இல்லை, 10வது வரைக்குமே தாராளமாக எடுத்துக்கலாம். போட்டு அவனை சாச்சு சாத்துறது பயன் இல்லை. கொஞ்சம் பக்குவமாக சொல்லி ஒன்றுக்கு 2 தடவை அவனை படித்து ஏதாவது கொஞ்சம் நீங்களே ஒரு ஹோம் டெஸ்ட் மாதிரி எதாவது வைக்க சொல்லுங்கள் சார். வேறு வழியில் கொஞ்சம் இப்படி தள்ளி கொடுத்து டே பரவாயில்லடா பரடா பரா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அவனை படிக்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த படிப்பு மேலே ஒரு பிடிப்பு, ஒரு ஈடுபாடோ குறையும், ஒரு விருப்பு மாதிரி இருக்கிறதுக்கு தோணும். ஸோ அதனால் அது மட்டும் கவனமாக பார்த்தா போதும். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக இந்த ஒரு 1.5 வருஷம் ராகுகேது பயிற்சி மட்டும் கவனமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொறுமை, அந்த முயற்சி, இது இரண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். இவ்வளவு தூரம் சொன்னது என்னங்க, ஒரு வாரத்தை கூட நல்லது சொல்லி அப்படின்னு சொன்னால் நல்லது குறைவாகவும் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமாகவும் தான் இருக்குது. அதற்குண்டான கால சூழல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் பயப்பட வேண்டாம், கவனமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்ல பலன்கள் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தான் சொன்னேன். இந்த இது வந்து ஒரு 20-25% தான். அந்த 20-25% போய் சிக்கி சீரழியாமல் இருந்தீங்கன்னா சரி, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டான கோச்சார பலன்கள், ராகுக்கு எது பெயர்ச்சிக்கு உண்டான பலன்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வந்து நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டான ராகுக்கு எது பெயர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நடப்பானி. நன்றி.